புகைப்படங்களையும் நம்ம வந்து திரும்பவும் வந்து வழிபாடு செய்ய போகின்றோம் என்றால் என்னென்ன வழிமுறைகளை நாம் செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் தெளிவாக பார்க்க போகிறோம். ஆக முதலாவதாக அந்த சுவாமியிடம் மனதார மன்னிப்பு கேட்க வேண்டும். ஏன் இது போன்றே வெகு காலமாக வழிபாடு செய்யாமல் இருந்தீர்கள், என்ன காரணம்? ஆக அதெல்லாம் சொல்லி அந்த சுவாமியிடம் மனதார மன்னிப்பு கேட்க வேண்டும். மன்னிப்பு கேட்ட பிறகு அந்த இடங்களை சுற்றி மஞ்சள் நீர் தெளித்த பிறகு சிறிதளவு பசுமாட்டினுடைய கோமியம் தெளித்த பிறகு அந்த இடங்களை முழுமையாக சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். ஆக அடுத்தபடியாக பார்த்தோம்னா சுவாமியினுடைய திரு உருவ புகைப்படம் வைத்திருந்தால் அந்த புகைப்படங்களை எடுத்து மஞ்சள் நீரில் நனைத்து ஒரு துணியால் அந்த சுவாமியினுடைய திரு உருவ புகைப்படங்களை துடைத்து வைக்கலாம். அல்லது அந்த சுவாமியினுடைய திரு உருவ புகைப்படம் மிகவும் பழமையாக ஆகிவிட்டது, அந்த சுவாமியினுடைய திரு உருவ முகமே தெரியாமல் மறைந்து போய்விட்டது என்றால் அந்த ஃப்ரேம்னு சொல்லக்கூடிய அந்த புகைப்படங்களை தனியாகவும் அந்த கண்ணாடி ஃப்ரேம்களை தனியாகவும் எடுத்து கொண்டு அந்த சுவாமியினுடைய திரு உருவ புகைப்படம் அட்டை இருக்கும் இல்லையா, அதை மட்டும் தனியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லையா பார்த்தோம்னா சுவாமியினுடைய திரு உருவ புகைப்படத்தை புதியதாக வாங்கி கொண்டு வந்து அந்த திரு உருவ புகைப்படத்திற்கு பின்னால் இந்த பழைய புகைப்படங்களை வைத்து மீண்டும் ஃப்ரேம் செய்து தாராளமாக வைத்து பூஜிக்க ஆரம்பிக்கலாம். ஆக அடுத்தபடியாக பார்த்தோம்னா சுவாமியினுடைய திரு விக்கிரகங்கள் வைத்திருந்தால் அந்த சுவாமி திரு விக்கிரகங்களுக்கு மஞ்சள் நீரால் அபிஷேகம் செய்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக அடியார்கள் நாள் என்ன அபிஷேகம் செய்ய முடியுமோ அந்தந்த அபிஷேகங்களை தாராளமாக அந்த திரு விக்கிரகங்களுக்கு செய்து வரலாம். அடியார்கள் நாள் முடிந்த வஸ்திரங்களை கட்டி அலங்காரம் செய்து சந்தன குங்குமம் இட்டு விளக்கு தீபம்னு சொல்லக்கூடிய தீபங்களை ஏற்றி அடியார்கள் நாள் என்ன பிரசாதம் செய்ய முடியுமோ அந்த பிரசாதம் செய்து வைக்கலாம். அல்லது ஏதேனும் ஒரு பழங்களை வைத்து அடியார்கள் தூபம் தீபம் காட்டி வழிபாடு செய்து வரலாம். அடியார்களின் கவனித்திற்கு இது போன்ற நம்ம மன்னிப்பு கேட்டு நம் வழிபாடை தொடரும் பொழுது எக்காரணம் கொண்டும் அந்த வழிபாடுகளை நிறுத்தி கொள்ளாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்த ஒரு துணை கேள்வியாக, இது போன்ற சுவாமியிடம் நம் மன்னிப்பு கேட்டு தொடர்ச்சியாக வழிபாடு செய்து கொண்டு வருகின்றோம், அந்த சுவாமி நம்மளை மன்னித்து விட்டாரா இல்லையா என்பதை நாம் எப்படி கண்டறிந்து கொள்வது என்று கேட்கக்கூடிய அடியார்கள், ஆக நம் வழிபாடு செய்யாமல் இருக்கக்கூடிய காலங்களில் அந்த சுவாமியினுடைய திருமுகத்திற்கும் நாம் வழிபாடு செய்ய தொடங்கின பிறகு அந்த சுவாமியினுடைய திருமுகத்திற்கும் பல்வேறு வித்தியாசங்கள் இருக்கும். ஆக அந்த சுவாமியினுடைய திருமுகத்தை வைத்தே நாம் கண்டறிந்து கொள்ளலாம். ஆக அடுத்த ஒரு துணை கேள்வியாக, ஐயா நான் தொழில் செய்கின்றேன், வேலை செய்கின்றேன், ஆக வேலை செய்யக்கூடிய காலங்களில் இது போன்ற மூன்று வேலை காலங்களும் என்னால் பூஜை செய்ய முடியாதே, நான் எப்படி வழிபாடு செய்து வருவது என்று கேட்கக்கூடிய அடியார்கள், காலை மாலை இரவு என இந்த மூன்று வேலைகளில் எந்த வேலை உங்களுக்கு வசதியாக இருக்கின்றதோ அந்த வேலை தாராளமாக வழிபாடு செய்து வரலாம். ஆக அடியார்களே, எத்துணை வேலைகள் இருந்தாலும் ஒரு வேலையாவது இறைவனை நாம் சிந்தையில் வைத்து நினைப்போம் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதவி உள்ளவங்களை வந்து சந்திக்கிறேன். இதுபோல் ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடியானுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பகிர்ந்துக்கிறேன். நம்ம தமிழ் வேதம் 92 சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலிகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம். அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒரு முறை சென்று போய் பாருங்கள், உங்களுக்கு தேவையான தகவல்கள் அதிலேயும் இருக்கக்கூடும். அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம். சர்வம் முனீஸ்வரம், சகலம் முனீஸ்வரம், நமசிவாயம்.